மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் சத்யா ஃப்ரம் எஸ்டி ஃபேஷன். நான் டென்னேஸாக ஆரி ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம எபிசோடில் சிம்பிளான டிசைன் எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லித்தரேன். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, த்ரெட் அறந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க பிகினராக அதை ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். அதுக்கப்புறமா போக போக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நீங்கள் செயின் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போது இன்றைக்கி ஜரி த்ரெட் வச்சு அண்ட் சிம்பிளாக ஜர்தூசி அண்ட் டியூப் வச்சு ஒரு டிசைன் மேக் பண்ணலாம், பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிசைன்ஸ்க்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்ப்ரிங் நச்சுன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ப்ரிங் ஜர்தூசி, இது கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து டியூப், இதில் நிறைய சைஸஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்மால் டியூப், ஆன்டிக் ஷேட் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து லாங் டியூப், டியூப்லேயே இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து சமிக்கி டிக்கின்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அண்ட் சைஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஜரி த்ரெட், சிங்கிள் த்ரெட்டாக யூஸ் பண்ணுவோம். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இது வந்து ஆரி அயன் நீடில். இதில் டூ டைப்ஸ் ஆஃப் நீடில் இருக்குது, த்ரெட் நீடில் அண்ட் பீட்ஸ் நீடில். இது வந்து காட்டன் த்ரெட். பீட்ஸ் சீக்வன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்கெச் பண்ணியிருக்கிற அந்த டிசைனை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். எப்போவுமே ஒரு டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஜரி த்ரெட் போட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுறப்பவும் சரி, முடிக்கிறப்பவும் சரி, கண்டிப்பாக நம்ம செயின் ஸ்டிச் போட்டு தான் அதை ஆரம்பிக்கணும், முடிக்கணும். அதுவுமே நம்ம ஜரி த்ரெட்டில் தான் போடுவோம். ஏன்னா அப்போ தான் அது வந்து திக்காக இருக்கும். அதை நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து அது வந்து நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ லைன் போட்டு ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்தது வந்து ஸ்மால் சைஸ் டியூப் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு லைன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம அங்கே போட்டிருக்க லைன் பார்டர் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய பீட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்மால் சைஸ் டியூப் யூஸ் பண்ணுறோம். எப்போவுமே டியூப் யூஸ் பண்ணுறப்போ சிங்கிள் சிங்கிளாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். சுகர் பீட்ஸ் மாதிரி ரெண்டு ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது கொஞ்சம் நீட்டமாக இருக்கிறதுனால சிங்கிள் சிங்கிளாக தைச்சா தான் அது ஃபேப்ரிக்கில் போய் உட்காரும். ஒன்ஸ் நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கழட்டும் போது ரெண்டாக தைச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே தூக்கிட்டு நிற்கும், ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. ஸோ கண்டிப்பாக டியூப் யூஸ் பண்ணும்போது சிங்கிளாக தான் யூஸ் பண்ணணும். அது சின்ன சைஸ் டியூபாக இருந்தாலும் சரி, பெரிய சைஸ் டியூபாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ அந்த டியூபை முடித்ததுக்கப்புறம் நம்ம ஜர்தூசியில் லோட் மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். ஐ மீன் ஸ்ப்ரிங் ஜர்தூசியை 0.5 mm சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதை வந்து ஊசியில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை லோட் டைப்பில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம அந்த பார்டர் மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லைனுக்குள்ளார அந்த ஸ்ப்ரிங்கை உட்கார வைக்கிறோம். கொஞ்சம் க்ராஸாக ஃபில் பண்ணுவோம், ஸ்ட்ரெயிட்டாக ஃபில் பண்ண மாட்டோம். ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிற லைன்ஸ் எல்லாத்துக்குமே எதனா ஃபில்லிங் கொடுக்குறீங்க அப்படின்னா க்ராஸாக ஃபில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஃபில் பண்ண முடியும். ஸ்ட்ரெயிட்டாக ஃபில் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நிறைய டைம் எடுக்கும். ஸோ இதை லோ டைப்பில் ஃபில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் ஆட் பண்ணிடணும். ரெண்டு செயின் போட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பிளெயின் செயினாக தான் போகணும், மறுபடியும் ஆட் பண்ணக்கூடாது. அகெயின் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கேருந்து தான் ஸ்ப்ரிங்கை ஆட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை க்ராஸாக ஃபில் பண்ணும்போது அது கொஞ்சம் நமக்கு ஃபேப்ரிக்லேருந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அதனுடைய லுக் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ அதை என்ஆர் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து அகெயின் நம்ம டியூப் ஃபில் பண்ண போகிறோம். எப்பயுமே ஒரு பார்டர் லைன் ஃபில் பண்ணுறப்போ மேலேயும் கீழேயும் ஒரே பேட்டர்ன் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கப்புறமா நம்ம அகெயின் சின்ன சைஸ் டியூப் போட்டு அந்த பார்டர் லைனை கம்ப்ளீட் பண்ணுறோம். சிங்கிள் சிங்கிள் டியூபை ஆட் பண்ணி அந்த லைனை கம்ப்ளீட் பண்ணிடணும். காட்டன் த்ரெட் வந்து எப்போவுமே நம்ம என்ன கலர் பீட்ஸ், என்ன கலர் டியூப்ஸ், என்ன கலர் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த கலர் தான் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணணும். இப்போது மேலே போட்டிருக்க அந்த சின்ன சின்ன ஃப்ளவரை வந்து ஃபஸ்ட்டு ஜரி அவுட்லைனால் ஃபில் பண்ணுறோம். சிங்கிள் த்ரெட் யூஸ் பண்ணி ஜரியில் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணிடுறோம். ஃபஸ்ட் அந்த டிராயிங் மேலே போட்டு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிடுறோம்.
எப்பவுமே ஒரு டிசைன் ஃபில் பண்ணும்போது ஒரு அவுட்லைன் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஷார்ப் எட்ஜஸ் வந்துச்சுன்னா ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் இழுக்கணும். அந்த ட்ராயிங்கோடையே திருப்பினீங்க அப்படின்னா அது கொஞ்சம் இந்த ஷார்ப்னஸ் கொடுக்காது. ஸோ இப்போ அவுட்லைன் போட்டோம் அந்த ஃப்ளவர் டிசைன் மேலே. எந்த ஒரு பேட்டர்ன் நீங்கள் வரைஞ்சாலும் அதுக்கு கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு அவுட்லைன் தான் போடுவோம். அதுக்கப்புறம் தான் உள்ளர என்னென்ன ஃபில்லிங் கொடுக்குறோன்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ அவுட்லைன் போட்டு அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு ஒன்று உள்ளே என்ன ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் உள்ளே இருக்கிற ஷேப்புக்கு நம்ம வந்து ஒரு லாங் டியூபோ ஒரு சமிக்கியும் வச்சு மூணு லைனாக அதை ஃபில் பண்ண போகிறோம். அந்த கார்னர்லேருந்து சமிக்கி அண்ட் லாங் டியூப் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க. இதை ஆட் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்ம செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை அது உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த டிசைன் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக இருக்கும். அங்கே கேப் இருந்ததுன்னா ஒரு சுகர் பீட் வச்சு ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரொம்ப எலிகண்ட்டாக ஒரு டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் கோல்டன் மெட்டீரியல் வச்சு யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் என்னென்ன கலர் உங்கள் சாரீக்கு மேட்ச் ஆனதோ நீங்கள் யூஸ் பண்ணி அந்த டிசைனை க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது பெஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலாக யூஸ் பண்ணணும். அதுதான் வந்து கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். ரொம்ப கம்மியான மெட்டீரியல் கம்மியான விலைக்கு வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் அது ஃபேட் ஆகிடும். ஸோ இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபில் பண்ணிட்டோம் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி. அந்த ஃப்ளவர் நடுப்பற அந்த ஃப்ளவருக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்குதுன்றதுனால அதில் வந்து ஒரு சுகர் பீட் வச்சு ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் போடுறோம். அந்த கேப்பை நம்ம ஃபில் பண்ணுறோம். ஒரே ஒரு சர்க்கிள் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணி. ஸோ இப்போ ஒரு டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டிசைனை வச்சு நீங்கள் நெக்கோட அவுட்லைன் கையோட அவுட்லைன் ஒரு ப்ளவுஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த லைன் யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ்ஸ் அண்ட் நெக்கோட லைன்ஸ்க்கு போட்டுக்கலாம். அண்ட் அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன சின்ன ஃப்ளவர் டாட்ஸ் மாதிரி நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ அதை வந்து சின்னதாக எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருக்கோம். அதுக்கு ஒரு சமிக்கி ரெண்டு ஸ்மால் சைஸ் டியூப் வச்சு அதனுடைய பெட்டல்ஸ் மாதிரி இருக்குது சுற்றி. ஸோ அதில் ஒன்று ஒன்றா வச்சு நம்ம அதில் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவரை ஆல் ஓவர் ப்ளவுஸ் போடும்போது அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஒரு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிற லுக் கொடுக்கும். எப்போவுமே ஒரு ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது நெக் அண்ட் ஸ்லீவ்ஸில் சிம்பிளாக லைன்ஸ் போட்டாலுமே பாடி அண்ட் ஃபுல் ஸ்லீவ்ஸில் ஆல் ஓவர் டாட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டான டிசைன்ஸ் கிடைக்கும். நமக்கு ஒரு ஃபுல் ஃபீலாக இருக்கும். ஸோ அந்த டாட்ஸுக்கு நம்ம இந்த மாதிரியான ஒரு ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறோம். சென்ட்ரா ஒரு சுகர் பீட் வச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. அண்ட் அந்த ஃப்ளவர்லேருந்து ஒரு கொடி வந்து அதில் லீஃப் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த லீஃப்க்குமே இந்த சின்ன சைஸ் டியூபை நம்ம க்ராஸ் லோடில் ஃபில் பண்ணுறோம். லீஃப் ஃபில் பண்ணும்போது எப்போவுமே க்ராஸாக இருக்கணும் ஸ்மால் சைஸ் லீவ்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. அண்ட் இன்னொரு சைடு ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு சமிக்கி வச்சு ஒரு லாங் டியூப் வச்சு ஸ்டிச் பண்ணிடுறோம். இப்போ அந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஜரி த்ரெட்டால் ஃபுல்லாக ஒரு அவுட்லைன் கொடுத்துடுறோம். இதுக்கு நீங்கள் அவுட்லைன் போட்டும் உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இந்த லைன்ஸ் வச்சுட்டும் நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதை அவுட்லைன் போட்டு நம்ம இந்த ஃப்ளவரை கம்ப்ளீட் பண்ணுறோம். அதிலேருந்து ஒரு கொடி கீழே ஒரு காம்பு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குமே நம்ம ஜரி த்ரெட்டாலே ஒரு அவுட்லைன் போட்டு டர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த புட்டாஸ் நம்ம எப்படி வைக்கிறோம், அந்த ஆல் ஓவர் பாடி நமக்கு என்ன டிசைன் வருதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சிம்பிளான டிசைன் வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம போட்ட டிசைன் வச்சு ஒரு ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு போட்ட அந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி நெக்கோட அவுட்லைன் ஸ்லீவ்ஸோடைய அவுட்லைனுக்கு போட்டிருக்கோம். அண்ட் ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணோம் இல்லையா, அது ஆல் ஓவர் பாடி அண்ட் ஆல் ஓவர் ஸ்லீவ்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிள், பட் அந்த ஒர்க் ப்ளவுஸில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குதுன்னு பாருங்கள். சிம்பிள் அண்ட் ரொம்ப கம்மியான மெட்டீரியல் வச்சு நம்ம ஒரு ப்ளவுஸை இதே மாதிரி டிசைனுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம்.
So, now we have to create a simple design. We have to create a little buttas and the lines use. We have to complete a blouse. So, this design is easy. You can try it. I told you, first start zari thread. If you use it and try it, you can use it easy. We will see this in a nice design in the next episode. Nandri, panakkam.